உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. போச்சா? இப்போ நம்ம நேசிக்கிறவர்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது பாருங்க. அதான் ஆண்டவருடைய வசனம் வந்து சும்மா கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சு காட்டினார், ஏசு கிறிஸ்துவ செய்து காட்டினார். அவரை கொலை செய்யும்படியாய் காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ்காரியோ 30 வெள்ளிக்காசுனால முத்தத்தோடு காட்டி கொடுக்குறான். இப்போ ஆண்டவர் பார்த்து கூப்பிட்றாரு, ஏ சிநேகிதனே எதற்காக வருகிறாய்? ஆண்டவர் சும்மா வெளிவேஷம் போடுறவர் கிடையாது, உண்மையிலே அவன் சிநேகிதன். கொல்ல போறாங்க, அதெல்லாம் நம்ம சும்மா அடிக்கடி இதெல்லாம் தியானிக்கிறதுனால நமக்கு அது ஒரு நிசாரம் ஆயிரும். 30 வெள்ளிக்காசுனால யூதாஸ்காரியோ காட்டி கொடுத்தான் ஏசப்பா. போர் சிலவர்கள்லாம் கூட்டிட்டு போய் சிலவர் அடிச்சு அறிஞ்சு அவரை கொலை செய்தார்கள். ஏசப்பா மூணு நாள் அப்புறம் உயிரோடு இருந்தார். இதெல்லாம் நம்ம சிம்பிளா முடிச்சோம். ஆனா ஒரு மனுஷன் கூட இருந்து சீஷனா இருந்துட்டு தன்னுடைய குருவை கொல்லக்கூடிய அளவுல துணிந்து அவரை காட்டி கொடுப்பதற்காக பைசா வாங்கிட்டான். அப்ப எவ்வளவு பெரிய துரோகம்னு பாத்துக்கோங்க. அப்படிப்பட்டவனை கூட தேவன் சிநேகிதனே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அங்க சிலுவையில அடித்து தொங்க விட்டுருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, பிதாவே இவர்களை மன்னி. இதெல்லாம் ஆண்டவர் செய்து காட்டினார், எப்படி மற்றவங்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அதான் இந்த 32 வசனத்துல பாருங்க, உங்களுக்கு உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லணும். நம்முடைய குணத்தை வைத்து பார்க்கும் பொழுது, நம்முடைய சுவாபத்தை வைத்து பார்க்கும் பொழுது, நம்ம செய்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பேசுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதனும் நம்மை நேசிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா? எனக்கு இப்போ சொல்லியே ஆகணும். நீங்கள் எல்லோரும் நீங்கள் பேசுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய குணம் கேரக்டர், எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது, உங்களுடைய கேரக்டர் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் செய்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை தன்மை, வாழ்க்கை நடைமுறை, இதெல்லாம் மற்றவர்கள் உங்களை நேசிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா? எல்லாரும், ஒரு சிலரில் எல்லாரும் நேசிக்கக்கூடிய அளவில் இருக்கா? நான் சொல்லுவேன் இருக்குமான்னு பயங்கர டவுட் தான், இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை உங்களுக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் நாம் எதை விரும்புகிறோம்? மற்றவங்க என்ன நேசிக்கணும். ஹலோ, புரியுதா? உங்களுக்கே தெரியுது, எனக்கே தெரியுது, நம்முடைய கேரக்டர், நம்முடைய வாழ்க்கை தன்மை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுகள், எல்லா மனிதர்களும் நம்மை நேசிக்கக்கூடிய அளவில் இல்லை, நமக்கே தெரியுது. ஆனால் நம்ம எதை விரும்புகிறோம்? எல்லாரும் என்ன நேசிக்கணும், எல்லாரும் என்ன மன்னிக்கணும், எல்லாரும் என்ன சிநேகிக்கணும்னு விரும்புகிறோம். அப்படிதானே? அப்போது விரும்புகிறீங்கன்னா நீங்களும் என்ன செய்யணும்? அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் நேசிக்க முடியாத குணம் இருக்கலாம், அடுத்தவர்கள்ட்ட நீங்கள் மன்னிக்க முடியாத குணம் இருக்கலாம், அடுத்தவர்கள்ட்ட நீங்கள் அன்பாக போக முடியாத குணம் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் மன்னித்து அதை தாண்டி நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் விரும்புகிறீங்கல்ல. இங்கே வசனம் என்ன சொல்கிறது? மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்களிடத்திலே குறைவு இருக்கும் பொழுது, உங்களிடத்திலே மனித அன்பு செலுத்தக்கூடிய அளவில் குணம் இல்லாத பொழுது நீங்கள் அதை விரும்புகிறீங்கன்னு சொன்னால், மற்ற மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட குணம் இல்லை, அவர்கள் அன்புக்கு தகுதி இல்லை, உங்களுடைய பாசத்துக்கு தகுதி இல்லை என்ற நிலைமையில் அவர்கள் இருந்தாலும், நீங்கள் அவர்களிடத்திலே அன்பை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், உங்களுடைய சிநேகத்தை தெரிவிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும்.